ஸோ பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா இப்போ லைவ்ல வந்து ஸ்பான்சர்ஷிப் டாஸ்க் தான் வந்து நடந்துச்சு, வசந்த் அண்ட் கோவோட டாஸ்க். அதில் வந்து திவாலி ஸ்பெஷல் ஷோவாக நடந்துச்சு. அதில் வந்து ரெண்டு டீம் இருந்தாங்க, டீம் ஏ டீம் பின்னு. அதில் வந்து எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா சிட்ஸ் இருந்துச்சு, அந்த சிட்ஸ்லேருந்து எல்லாம் சீட் எடுப்பாங்க. அதில் ஏ அண்ட் பி டீம் வரும். ஸோ ஏ டீமில் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ், அதுக்கப்புறம் வந்து கானாபாலா, நிக்சன், ஐஷு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கூல் சுரேஷ், மணி அண்ட் ரவீனா இவங்கள்லாம் இருந்தாங்க. டீம் பியில் பார்த்தீங்கன்னா விசித்ரா, அர்ச்சனா, மாயா, பூர்ணிமா வந்து ஜட்ஜு, பூர்ணிமா இல்லை, மாயா, அக்ஷயா, சரவண விக்ரம், ஜோவிகா இவங்கெல்லாம் வந்து இந்த டீமில் இருந்தாங்க. ஸோ ரெண்டு ஜட்ஜ் இருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராவோ அண்ட் பூர்ணிமா, இவங்க ரெண்டு பேர் தான் ஜட்ஜஸ். ஸோ இதில் வந்து எப்படின்னா பால் வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு ரெண்டு ரெண்டு பால் அந்த பாஸ்கெட்டில் வந்து அந்த கோல் மூலமா இழுத்து, லைக் கல் இது இழுத்து போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கயிறை பிடிச்சி இழுத்து பாலை வந்து கோல் போடணும். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து எத்தனைனா அவங்களுக்கு வந்து ஆள் ஆளுக்கு ரெண்டு. ஸோ இந்த ரெட் டீம் வந்து கிட்டத்தட்ட 7 or 8 போட்டிருந்தாங்க. ஒயிட் டீம், அதாவது டீம் பி, அவங்க வந்து ஒன்லி 3 goals மட்டும் தான் போட்டிருந்தாங்க. ஸோ ரெட் டீம் வின் பண்ணாங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்லோகன் எழுதுறது. ஸோ அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஸ்லோகன் எழுதணும். ஸோ டீம் பி டீம் ஏக்கு தான் அந்த சான்ஸ் போச்சு. ஸ்லோகன் எழுதிட்டு பார்த்திங்கன்னா அதில் வின்னர் வந்து நிக்சன். ஸோ நிக்சனுக்கு வந்து ஒரு கோல்டு காயின் கிடச்சிருக்கு, 1 sovereign தங்க நகை. அண்ட் பெஸ்ட் காம்பேரர், பெஸ்ட் ஜட்ஜ் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிராவோ செலக்ட் ஆயிருக்கா, பிராவோ வந்து செலக்ட் ஆயிருந்தாரு. அவருக்கு வந்து மிக்சி கிரைண்டர் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து திவாலி ஆஃபர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா கண்டஸ்டன்ஸுக்குமே ஒரு டிவி கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.